அண்ணா வணக்கம். எஸ் சி சேகரண்ணா, நீங்களும் நானும் மீட் பண்ணிருக்கோம் அள்ளிக்குளம் கோர்ட்ல, ஞாபகம் இருக்காண்ணா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இருக்காங்களா, அவங்களை வந்து நான் ரொம்ப ஆபாசமாக பேசினேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கு நான் தண்டனை அனுபவிச்சு வந்தப்பதான் வந்து உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டேன், வந்து நான் சைன் போட்டுட்டு இருக்கிறப்ப தான் நீங்க வந்து ஒரு பிரச்சனையில வந்து உங்களுக்கு முன்ஜாமீன் எல்லாம் கொடுத்தாங்க. அது வந்து உங்களுக்கு மட்டும் சீக்கிரம் கொடுத்துட்டாங்க, எனக்கு முன்ஜாமீனே கொடுக்கல. எனக்கு ரொம்ப பெரிய லெவல்ல வந்து என்னை பிடிச்சு போட்டாங்க. நான் ஒரு சாதாரண பொண்ணு, உங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சிருக்கும் என்னோட பேக்ரவுண்ட்லாம் என்னன்னு. இப்ப பாருங்க, இப்ப தேவையில்லாம வந்துட்டு என்னை வந்து ஒரு செலிபிரிட்டி, நான் இப்பதான் உங்க போட்டோ பார்த்தேன், நீங்களும் அவங்களும் அந்த வனிதாக்கா இருக்காங்களா, வனிதாக்கா அவங்களும் வந்து ரொம்ப நெருக்கமா அந்த ஒரு நாடகத்துல மெட்டி போட்டீங்க, அப்ப வந்து அதெல்லாம் தப்பு கிடையாது. நானும் அவங்களும் ஒரு போட்டோ எடுத்தோமா, அது கையில வச்சிருக்கிறது ஜூஸ்ன்னு தெரியலையா, சரக்குன்னு தெரியலையா, எனக்கு அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. நீங்க வந்து நீங்க செலிபிரிட்டியா இருந்துட்டு போட்டோ எடுத்தா தப்பு கிடையாது, நான் ஒரு சாதாரண பொண்ணு, அந்த பையன் கூட செலிபிரிட்டியா இருந்த ஒருத்தன் கூட போட்டோ எடுத்தா ரொம்ப பெரிய தப்பு. அவனோட இமேஜஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க, அவனுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலண்ணா. இந்த இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க, நீங்க உங்ககிட்ட நான் கேக்குறேன். ஏன்னா உங்களை எனக்கு தெரியும், நான் பாத்திருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் தான் பாத்தோம்ல அள்ளிக்குளம் ஸ்டேஷன்ல, அது சாரி கோர்ட்ல. ஏன்னா நீங்க வரும்போது அப்படியே 10-15 வக்கீலோட வந்தீங்களா, அப்பவே தெரியும் நீங்க ரொம்ப பெரிய ஆளு அப்படின்ட்டு. அதனாலதான் இப்ப உங்ககிட்ட ஒரு உதவியா நான் கேக்குறேன், எனக்காக ஒரே ஒரு முன்ஜாமீன் மட்டும் எனக்கு இந்த விஷயத்துல மட்டும் போட்டு கொடுங்க. உங்களை வந்து என்னோட அண்ணனா நினைச்சு கேக்குறேன், பிளீஸ்ண்ணா எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணி கொடுங்க. ஏன்னா என்னால வீட்டுக்கும் போக முடியல, நீங்க என்னோட இதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி போட்டு. தமிழ்நாட்டிலேயே சூர்யா தேவி வீட்டை மட்டும் கதவை வந்து வாசல்லே வந்து அடிச்சிருக்கானுங்கண்ணா, பாத்தீங்களா கொரோனா எவ்வளவு பெரிய கொரோனான்னு என்னால நம்பவே முடியல. ஏன்னா தமிழ்நாட்டுல எல்லாம் எங்க இப்படி எந்த எங்க நடந்துச்சுட்டால இந்த அக்கிரமம், அக்கிரமம் தான் சொல்லணும்னா. நீங்க பாருங்க என் வீட்டை பாருங்க எப்படி அடைச்சு போட்டுருக்காங்கன்னு, அது எந்த கொரோனா வீட்டை அப்படி இது பண்ணுவாங்க, இது எந்த விதத்துல நியாயம் நீங்க சொல்லுங்கண்ணா. ஏன்னா நான் உங்களை நான் பாத்திருக்கேன்ல, நீங்க கூட என்னை பார்த்து சிரிச்சீங்க தானே, நான் உங்களை நான் பாத்திருக்கேன், நீங்க எனக்கு ஒரு முன்ஜாமீன் மட்டும் போட்டு கொடுங்க. அதனாலதான் அந்த உரிமையில தான் உங்களை நான் கேக்குறேன். ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் நம்ம ஏற்கனவே பாத்து வேணா பேசினது கிடையாது, இப்ப கூட உங்க போட்டோ எல்லாம் போட்டு இருந்தாங்க பாருங்க, இப்ப வந்து ஒரு இது அந்த அதை பத்தி எல்லாம் பேச வேணா விடுங்க. நான் எனக்காக நீங்க ஒரு உதவி பண்ணுங்க, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உதவி பண்ண முடியும் சரிங்களாண்ணா. எனக்காக இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணி கொடுங்கண்ணா.